வெல்கம் டு டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் பேங்க் அந்த தேர்வுக்கான நேர்முக தேர்வு இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கான இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாரதி சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கேட்டாங்க. ஸோ மதுரை மாவட்டத்தில் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து பயன்பட்டுட்டு நாளைக்கு இருக்க மற்ற டிஸ்ட்ரிக்டில் சில பேருக்கு வந்து இன்டர்வியூன்றது இருக்க போது, ஸோ பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. இதே மாதிரி தான் இன்டர்வியூன்றது இருக்கும். டுடே வேறு யாராவது அட்டன் பண்ணியிருந்தாங்களோ, உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் அமையும். சரி வாங்க, இப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். சார் என் பேர் பாரதி, நான் மதுரையிலேருந்து மதுரையில் அட்டன் பண்ணேன். நான் வந்து மதிய பேட்சுக்கு தான் போனேன். ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் வந்து 1:30 சொல்லியிருந்தாங்க. 2:00 டூ ஓ கிளாக் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணல, 1:48, 1:50 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள கூட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட எல்லா சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாக்குறாங்க. ஒவ்வொரு நேம் படி ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட்ல நம்ம வந்து நான் லாஸ்ட் அந்த 3 digit இருக்கும்ல, 638 என்னோடது. அந்த 638 பார்த்துட்டு அவங்க சொல்ற வரிசைப்படி உட்காரணும். அந்த வரிசையில இருந்து ஒவ்வொருத்தவங்க நேமா வாசிப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 உட்காந்துருப்பாங்க. 4 என்னுடைய ஓவரால் இது டிகிரி சர்டிஃபிகேட். நான் வந்து யூஜிக்கு மட்டும்தான் டிகிரி வாங்கியிருக்கேன், பிஜிக்கு இன்னும் வாங்கல. ஆனா அதுவும் கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் அதுல கெசடட் ஆபீசர்ல சைன் வாங்கல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் வேணும், நான் அப்ளை பண்ணதுதான் இருக்குன்னு சொன்னேன். இல்ல, எங்களுக்கு அதுவும் வேணும்னு சொன்னனால நான் திரும்ப வெளியே போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்தேன். ஆமா, மென்ஷன் பண்ணிருந்தேன், கன்சல்டேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தேன். ஆனா அவங்க அதை கன்சிடர் பண்ணல, எனக்கு ப்ரொஃபஷனல் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நான் அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பிஎஸ்டிஎம் வந்தா பிஎஸ்டிஎம் கொடுத்துருங்க. அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம சொல்லணும் பிஎஸ்டிஎம் கிட்ட இருக்கு, நம்ம தான் சொல்ற மாதிரி இருக்கு. சில இதுல வந்து கேக்குறாங்க, சில இதுல கேட்க மாட்டேன்றாங்க. பக்கத்துல நீங்க போன பேனல்ல அங்க வெரிஃபிகேஷன் கேக்கல. ஆமா, நான் சொன்னேன், நான் வந்து ஜுவாலஜின்றனால சவுரில தமிழ் மொழி இல்ல இருக்காதோன்னு நினைச்சாங்க. இல்ல சார், இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ்ல இருப்போம், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கலாம் கேட்டாங்க. வச்சிருக்கலாம் காமிச்சதுக்கு அப்புறம் சரி கொடுங்க. பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி, அடுத்து 10th, இப்படி ஆர்டர் படி. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி, 10th, 12th, யுஜி, பிஜி, ப்ரொவிஷனல் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா டிகிரி சர்டிபிகேட் ரெண்டும், சரிங்களா? இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட், ஹெச்டிசிஎம் பண்ணோம்ல, ஹெச்டிசிஎம் பண்ணதுல வந்து ஹெச்டிசிஎம் வந்தா ப்ரொவிஷனல் நம்ம கொடுத்தோம்ல, அது அவங்க பத்தல மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கும் இல்ல, எங்களுக்கு என்ன கொடுக்கல, நாங்க இப்பதான் பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கையில எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா, ஒரிஜினல் இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணது அந்த லிஸ்ட் அவங்க நம்ம ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் அவங்க வச்சிருக்காங்க, அவங்க கையில வச்சுதான் பாக்குறாங்க நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பாக்குறாங்க. ஆமா, அவங்க ஒரு காப்பி வச்சிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் காப்பி அவங்க வச்சிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம்ல, அந்த வெப்சைட்ல இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அதை உட்காந்து செக் பண்றாங்க. நம்ம போட்டிருக்க நம்பர் கூட கரெக்டா இல்லையான்னு 1 by 1 செக் பண்றாங்க. சர்டிபிகேட் நம்பர் நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா இல்லையான்னு பாக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லாமே செக் பண்றாங்க. நேம்ல ஸ்பெல்லிங் பாக்குறாங்க.
போடுறாங்க, பார்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தெல்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப சிவியரா தான் பண்றாங்க, ரொம்ப இதாக தான் கரெக்டா பாக்குறாங்க எல்லா விஷயத்துலயும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் அவங்க கொடுத்துடுறாங்க. நீங்க கொடுக்கணும். ஆமா, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேக்ஸ்க்கான லிஸ்ட் நிறைய இருந்துச்சு. ஓ, பேக்ஸ்ல என்னென்ன இடத்துல இருந்து வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துறாங்க. பண்டகசாலை ஹோல்சேல் ஷாப் இதெல்லாம் இருந்துச்சு வரிசையா இருந்ததுல. நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பேக்ஸ் கொடுத்துட்டு, அடுத்து கிரெடிட் சொசைட்டி, அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் சொசைட்டி, அதுக்கு அடுத்து கீழே வந்து அந்த ஹோல்சேல் ஷாப். எப்படி ஒன்னு ரெண்டு நம்பர் போடுற மாதிரி? அஞ்சு, அவங்களே அஞ்சு காலம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த இதுல வந்து ரொம்ப முக்கியமானது, அவங்க என்ன நம்பர் கொடுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரோட எழுதணும். இப்ப நம்ம சொசைட்டிக்கு ஒரு நம்ம இப்போ சொசைட்டிக்கு விசிட் போகல 8201 அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி அந்த நம்பரோட அந்த அந்த இது மென்ஷன் ஆகி தான் இருக்கும். அது அப்படியே இப்ப எக்ஸாம்பிளுக்கு பேக்ஸ் அர்பன் பேங்க் தென் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு. பேக்ஸ் ஜெனரலா பேக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கீங்களா, இல்ல பேக்ஸ்ல இந்த சொசைட்டி அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கீங்க? இந்த சொசைட்டி நான் கொடுத்தேன். அந்த சொசைட்டின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அதான் சொசைட்டி லிஸ்ட் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சொசைட்டில எவ்வளவு வேகமா அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாங்களா? ஆமா, அஞ்சு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ்ல இப்ப பேக்ஸ்லயும் கொடுத்துக்கலாம், அர்பன் பேங்க்ல இதுல வேணா கொடுத்துக்கலாம், அஞ்சு தான் கொடுக்க முடியும். அது நம்மளோட இது. ஆமா, மதுரை பொறுத்த லெவல்ல அஞ்சு தான். மதுரைக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட பொறுத்த அஞ்சு, மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படின்னு தெரியல. நான் மதுரையில வந்து அஞ்சு இதுல வந்து பேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு ரொம்ப ஃபேமிலியரான பேக்ஸ் ஒன்னு இருக்கும்ல, அதை நான் சூஸ் பண்ணி, அடுத்து வந்து அர்பன் கிரெடிட் சொசைட்டி ஒன்று சூஸ் பண்ணி, அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் சொசைட்டி சூஸ் பண்ணி, அதுக்கடுத்து வந்து அதே எம்ப்ளாய்மெண்ட் சொசைட்டி தான் திரும்பவும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஹோல்சேல் ஷாப் ஒன்று அப்படியே சூஸ் பண்ணி எழுதிடணும். நான் அதை எல்லாமே சேர்த்து அவங்க பின் பண்ணிக்கிறாங்க, பின் பண்ணி அவங்க கிட்ட குடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், என் கிட்ட மட்டும்தான் ஹால் டிக்கெட் வாங்கினாங்க, வேற யார் யார் கிட்ட வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டப்போ மத்தவங்க எல்லாம் ஹால் டிக்கெட் என்கிட்ட எல்லாம் கேக்கலாங்க, என் ஹால் டிக்கெட்டை வாங்கி அவங்க பின் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வந்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வெயிட்டிங் ஹால்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஹால்லே தான் வெயிட்டிங், அதே இடத்துல தான் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லாத்தையும் அவங்க ஃபைல் பண்ணி மொத்தமா அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு ஆபீசர் சார் வந்து வாங்குறாங்க, அவங்க வாங்கிட்டு போய் பாரதி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடல, நாங்க போனோம். அவங்க கூப்பிடல உள்ள அந்த பேனர், எனக்கு வந்து மூணாம் நம்பர், அந்த மூணாம் நம்பர் ஹால்ல நான் உட்காந்துருந்தேன். மொத்தம் மதுரையில மூணு ஹால் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு. நான் மூணாவது நம்பர்ல இருந்தேன். அந்த தேர்ட்ல வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நான் வெளில வந்துட்டேன். அவங்க சொல்லி கூப்பிட்டாங்க, பேர் சொல்லி கூப்பிட்டனால நான் வெளில வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் ஃபைல அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. என் ஃபைல யார் வாங்கினாங்களோ அந்த சார் போய் அந்த ஃபைலை ஃபைல கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு 2 seconds வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. அவங்க உள்ள ஆஹா, என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் மட்டும் என் கையில இருந்துச்சு. ஏன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்றோம்ல, பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் நான் வச்சுக்கல. நான் பேக் எல்லாத்தையும் வெளில வச்சுட்டுதான், நான் அதை மட்டும் எடுத்துட்டு போனேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு அதெல்லாம் வெளில வச்சுட்டு தான் இதை மட்டும் எடுத்துட்டு போனேன். பேசிக்கான கேட்டாங்க, லா கேக்குறாங்க. வணக்கம் மேம் சொன்னேன், எல்லாத்துக்கும் வணக்கம் மேம். உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க இன்டர்வியூ? மூணு பேர் இருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மதுரையோட சிறப்புகள், நாங்க மதுரைன்றனால மதுரையோட சிறப்புகள் பழமையானது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரை காந்தியடிகள் இங்க வந்தாருலாம் சொன்னேன், அதை பத்தி காந்தியடிகளை பத்தி 2-3 கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதுல இருந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ், காந்தியடிகள்னா காந்தியடிகளை பத்தி 1-3 கொஸ்டின், அதுக்கப்புறம் அவர் என்ன போராட்டம் இங்க நடந்துச்சு, அவருடைய ஆடை மாற்றம் இங்கதான் நடந்தது, அவருடைய உடை மாற்றம் இங்க மாறினதுனால அது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. அது எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோஆபரேட்டிவ் வந்து 3-tier ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லல, இது இது கிரெடிட் இது ஜெனரலா கேட்டாங்க. ஜெனரலா தான் கேட்டாங்க, ஜெனரலா நானும் சொல்லிட்டு
சொல்லல எது கிரெடிட் எது நான் கிரெடிட்னு சொல்லல, நான் கன்சூமர் கோஆபரேட்டிவ் எல்லாம் நான் கிரெடிட்ல வரேன்ட்டு அர்பன் பேங்க்ல சொல்லல. அப்ப அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின், கன்சூமர் அதாவது கோஆபரேட்டிவ்ல நீங்க இருந்து சொல்ற ஆன்சர்ல இருந்தே ஆன்சர்ல இருந்து கேள்விகள் கேள்வி கேட்கறாங்க. கேக்குறாங்க. எஸ் கரெக்ட், அதேதான், அதே மாதிரிதான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து அப்படியே நான் வந்து ஜுவாலஜி முடிச்சிருக்கனால டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி கேட்டாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கோஆபரேட்டிவ்ல எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு மேம் தான் ஜிஎஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் முடிச்சிடுறாங்க ஒரு மேம், ஓகே ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உடனே அடுத்து ஜிஎஸ்க்கு போயிடுறாங்க, ஓகே ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு போயிடுறாங்க. கோஆபரேட்டிவ்ல லா லால வந்து செக்ஷன்ஸ் நீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு செக்ஷனை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு மூணு நாள் சொன்னேன், ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அவ்வளவுதான் கோஆபரேட்டிவ். அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க? ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து நம்ம படிச்சதுல இருந்து தான் கேக்குறாங்க, மேஜரா நம்ம என்ன படிச்சிருப்போமோ அதுல இருந்து கேக்குறாங்க. அப்புறம் தமிழ் மேஜரா நீங்க சுவாலஜி டிபார்ட்மெண்ட்னா சுவாலஜில இருந்து வருதுங்களா? தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களா, அப்ப எத்தனை சங்கம் நடந்தது, முதற் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம், அது எங்கெங்க நடந்துச்சு அதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்துச்சு. பேசிக்கா தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டெப்தாலாம் போய் உள்ள கேட்கல, நார்மலா கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஜெனட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றனால மரபியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் நிறைய கேட்டாங்க. ஓகே ஓகே. ஏதாவது நீங்க முடிச்சிட்டு வரும்போது ஏதாவது மார்க் மூணு பேரும் போட்டாங்களா இல்ல போன இல்ல? வட்டி நம்ம இருக்கும் போது போனதுக்கு அப்புறம் தான் அவங்க போடுறாங்க, அதுக்கப்புறம் தான் பேனாவே எடுக்கிறாங்க. அதுக்கு ஓகே. முன்ன வரைக்கும் அது தொடல, மூணு பேரும் போயிட்டு வாங்க சரி நான் கிளம்பலாமா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போடுறாங்க. பேசிக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே பேசிக்கா தான் இருக்கு. ஆமா, ஃபுல்லாவே பேசிக் தான். நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதுல இருந்து அடுத்தடுத்து கேக்குறாங்க. சோ நம்ம கவனமா பேசணும், கான்சியஸா இருக்கணும், அவசரப்பட்டு வேற எதுவும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி விஷயத்துல தெளிவா இருக்கணும். சொல்ற ஆன்சர்ல இருந்து கேள்விகள் நிறைய இருக்கு. கேள்விகள் நிறைய இருக்கு. நம்ம சொல்ற விஷயத்த கரெக்டா தெளிவா உண்மையா சொன்னோம்னா அடுத்தடுத்து 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 வருது. நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு நோபல் பிரைஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, கடைசியா யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்கலாம் கேட்டாங்க. பிகாஸ் நான் ஜெனட்டிக்ஸ்ல இப்போ வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ சொல்லல, ஆர்என்ஏ வந்து இப்போ அன்ஸ்டேபிள், இதுக்கு வந்து வைரஸ்க்கான இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, மெடிசன் வேக்சின் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்டா வாங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் சொன்னப்ப, லாஸ்டா இந்தியால யாரு நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் வாங்கலான்னு கேட்டாங்க. நான் சச்சிவன் ராமன் இவங்க எல்லாம் சொன்னேன், அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் வாங்கியிருக்காரு, எனக்கு மறந்துருச்சு அந்த டைம்ல, நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சோ அதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு அது இப்பதான் வந்து நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை சீரியஸ்லி. அப்புறம் இதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டேன், இல்ல மேம் தெரியல ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன், சாரி மேம் சொல்லி சொன்னேன். எங்க பேனல்ல இருந்த மூணு பேருமே லேடிஸ் தான் இருந்தாங்க, உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் இருந்தாங்க, அவங்கதான் அவங்கதான் க்வெஸ்சன் கேட்டாங்க. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாம டிஎன்ஏ இதில் பற்றி இல்லாம ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு பார்க்கல, கொஞ்சம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுதா, என்னென்ன தெரிஞ்சுச்சுக்கோன்றதெல்லாம் பாக்குறாங்க. மத்த எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்ட மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க? இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் டிஃபர் சப்ஜெக்ட் ரிலேட்டடு கண்டிப்பா கேக்குறாங்க. எல்லாத்துக்குமே மஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட், நீங்க என்ன மேஜர் எடுத்தீங்களோ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு அஞ்சு க்வெஸ்சன் வரும் ஞாபகம் வச்சுக்கணும், அதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பா அது வேணும். எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் கேட்டாங்க, அது சொன்னேன். அவங்க அது எந்த பாடல்ல இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்க, எந்த பாடல்ல இருந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு, மனோன்மணியின் பாடல் தான், அது எதுல இருந்து வந்துச்சு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு இது டக்கு ஞாபகம் இல்ல, நான் தமிழுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல இன்னொன்னு, கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுல போனா அதுதான் நிறைய கேட்டாங்க. தமிழ்ல இருந்தும் நிறைய கேக்குறாங்க, தமிழ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். சரி சரி, ஓகே, உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, ஆல் தி பெஸ்ட்.